நெல்லை ஜானகிராம் ஹோட்டலில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. உள்ளாட்சி தேர்தல் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி நெல்லைக்கு வருகை தரவுள்ளார். அது குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு நெல்லை சந்திப்பில் உள்ள ஜானகிராம் ஹோட்டலில் வைத்து நடைபெற்றது. இதில் கழக அமைப்புச் செயலாளர் சுதா பரமசிவன், அவைத்தலைவர் பரணி சங்கரலிங்கம், மாவட்ட செயலாளர் தச்சே கணேசராஜா, கருப்பசாமி பாண்டியன், ஏ கே சீனிவாசன், ஆவின் சின்னதுரை, ரெட்டியார்பட்டி நாராயணன், கல்லூர் வேலாயுதம், ஆர் பி ஆதித்தன், முன்னாள் துணை மேயர் ஜெகநாதன் என்ற கணேசன், பால்கண்ணன், மகபூப் ஜான், சிவந்தி மகாராஜா, ஸ்ரீவை சின்னதுரை உட்பட அதிமுக நிர்வாகிகள் பலர் இதில் கலந்து கொண்டார்கள். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் தலவாய் சுந்தரம் கூறுகையில், அனைவருக்கும் வணக்கம். புரட்சி அம்மாவர்களை வணங்கி நெல்லை மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய கழகத்தினுடைய மூத்த முன்னோடி எங்களுக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடிய கழக அமைப்பு செயலாளர் மாண்பு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த முன்னாள் துணை பொய்ச்சலாக இருந்த பல்வேறு பொறுப்புகளை வைத்திருக்கின்ற செல்லமாக இந்த மாவட்டத்தில் அழைக்கக்கூடிய காணா என்றால் நெல்லையிலே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இருந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய உணர்ச்சி இந்த தேர்தலிலே எங்களுடன் இருந்து எங்களுக்கு பல ஆலோசனைகளை வழங்கி உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே இங்கே அவர் வந்திருப்பது அவர் இந்த குழுவிலே பொறுப்பேற்றிருப்பது எங்களுக்கெல்லாம் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. அதற்கு மேலாக இந்த மாவட்டத்தினுடைய பல்வேறு காலகட்டங்களிலே பல சூழ்நிலைகளையும் சோதனைகளையும் தாங்கி கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் மதிப்புக்கும் மரியாதைக்கு உரிய ரமேஷ் அவர்கள் தச்சை எஸ் ராஜா அவர்களே, கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் பல தொடர்ந்து பல பதவிகளை வைத்து வந்து இன்றைய தினம் பார்வையாளர் தலைவராக இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்கள் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சுதா பரமசிவன் அவர்களே, ராதாபுரம் தொகுதி என்றால் நாம் ஏ கே சீனிவாசனை நினைக்க வேண்டும். அந்த அளவிற்கு பணியிலே சிறந்து பணியாற்றி பல்வேறு தேர்தலை சந்தித்திருக்கின்ற ரமேஷ் அவர்கள் ஏ கே சீனிவாசன் அவர்களே, பணியை நிதிக்கின்ற நமது தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய பார்வையாளர் தலைவராகவும் இன்றைய தினம் அமைப்பு செயலாளராகவும் தேர்தல் பொறுப்பாளர்களுக்கு வேண்டிய ரமேஷ் அவர்கள் சின்னத்துறை அவர்களே, ரமேஷ் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பதிப்புக்கு மரியாதைக்கு உரிய ஆர் பி ஆதித்தன் அவர்களே, பணியை நிதிக்கின்ற முன்னாள் துணை மேயர் வருங்கால மேயர் அவர்களே, அருமை சகோதரர் நமது முக்கியமாக இந்த பகுதியிலே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்துருக்கிறோம். மானூர் பகுதியினுடைய உங்களுக்கு தெரியும் பல்வேறு சாதனைகளை படைத்து இங்கே அமர்ந்திருக்கின்ற கல்லூர் வேலாயுதம் அவர்களே, வரிநிதிக்கின்ற நாங்குநேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்கு மரியாதைக்கு உரிய நாராயணன் அவர்களே, கழகத்தினுடைய அமைத்தலைவர் சங்கர்லிங்கம் அவர்களே, அவர்களே, பிரதிநிதிக்கின்ற பத்திர நண்பர்களே அனைவருக்கும் உங்களுக்கு இந்த மாநிலத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உள்ளாட்சி தேர்தல் இன்றைய நாளிலே எங்களுக்கு ஒரு வெற்றி தேர்தலாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. மாவட்டத்தை பொறுத்தவரையிலே 8 ஒன்றியத்திலே கிட்டத்தட்ட 12 மாவட்ட ஊராட்சி உறுப்பினர்கள், அதேபோல் 113 ஒன்றிய கவுன்சில் இருக்கிறார்கள். அனைத்திலையும் நாங்கள் வெற்றி வாய்வுக்காக குழுக்களாக பிரிந்து நமது மதிப்புக்கு மரியாதைக்குரிய அண்ணாச்சி அவர்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்லி அதன் மூலமாக தொகுதி வாரியாக பிரிந்து இன்றைய தினம் நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறோம். இந்த அரசு எப்படியெல்லாம் இவ்வளவு நாள் செயல்பட்டு என்பதை உங்களுக்கு நன்றாக தெரியும். மக்கள் எந்த அளவுக்கு இந்த அரசின் மீது கோபமாக இருக்கிறது என்பதை பற்றி உங்களுக்கு தெரியும். நாம் இந்த தேர்தலை சந்திக்கும் பொழுது எங்களை பொறுத்தவரையிலே வேட்பாளர்களை தேர்வு செய்வதிலும் வேட்பாளர்களாக பணிகளை அறிவுரை வழங்குவதிலும் இங்கே இருக்கக்கூடிய குழுக்கள் ஏக மனதாக ஒன்றிய கழக செயலாளர், கிழக்கழக செயலாளர், அணிச் செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் குழுக்களுடைய அணிகள் சார்பாக ஒற்றுமையாக வேட்பாளர்களை தேர்வு செய்திருக்கிறோம். அந்த அடிப்படையிலே தேர்வு களத்திலே வேட்பாளர் இறங்கியிருக்கிறார்கள். நாளைய தினம் முன்னாள் முதலமைச்சர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய எதிர்க்கட்சித் தலைவர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுமார் 1 மணி அளவிலே
நமது மாவட்டத்துக்கு வரையறுத்திருக்கிறார்கள். நிர்வாகிகளையும் வேட்பாளரை சந்தித்து ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள். அதேபோல் 5 ஆண்டு காலத்தில் அவர் செய்த சாதனையும் அதற்கு முன்னால் 5 ஆண்டு காலத்தில் அம்மா செய்த சாதனையும் விளக்கி தெளிவாக வேட்பாளருக்கு கூறி அதன் மூலம் வாக்களை சேர்ப்பதற்கு தயார் நிலையில் நாங்கள் இருக்கிறோம். அதேபோல் தேர்தல் நேரத்திலே ஒவ்வொரு தேர்தல் ஒவ்வொரு பூத்திலும் ஒவ்வொரு வழக்கறிஞரை நியமித்து தொகுதி வாரியாக பஞ்சாயத்து உறுப்பினர்களுக்கு ஒவ்வொரு வழக்கறிஞரை நியமித்து அதன் மூலம் வாக்கு எண்ணிக்கும் பொழுதும் தேர்தல் நேரத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வழக்கறிஞர் பிரிவு மிகச்சிறந்த முறையில் செயல்படுவதற்கு ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் மேலாக இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பத்திய நண்பர்களுக்கும் மிக முக்கியமாக சொல்ல வேண்டியது என்றால், உள்ளாட்சி தேர்தலே திராவிட முன்னேற்ற கழகம் எப்படியெல்லாம் தேர்தல் நடத்தது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். நாங்களும் அதை சந்திக்க தயாராக இருக்கிறோம். தேர்தல் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் தேர்தல். அந்த தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒவ்வொரு தொண்டரும் வெற்றி வாய்ப்புக்கு தயாராக தன்னுடைய அர்ப்பணிப்பை செய்து கொள்ள தயாராக இருக்கிறார் என்பதை இந்த நேரத்திலே முக்கியமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே வரி அறிவிக்கின்ற நமது கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். கூட்டுறவு சங்கம் நகைக்கடன் வழங்குவதிலே பல்வேறு குளறுபடி நடந்தது என்று சொல்கிறார்கள். எந்த குளறுபடி நடந்தாலும் யார் மீது நடவடிக்கை எடுத்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனோ அல்லது அண்ணா திமுக கழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவரோ யாராக இருந்தாலும் நாங்கள் எதையும் சந்திக்க தயார். எந்த தவறு செய்யவில்லை. ஒரு உண்மைக்கு புறம்பான செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் கண்டுபிடித்தது போலி நகைகளை கண்டுபிடித்தது. யார் நகையை கண்டுபிடித்தார் எப்படி கண்டுபிடித்தார் என்பதிலே குற்றவியல் நடவடிக்கை எடுப்பதிலே நாங்கள் தயங்க மாட்டோம். யாராக இருந்தாலும் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர் சமீபத்திலே குரும்பூரிலே ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார்கள். அந்த செயலாளர் எந்த கட்சியை சார்ந்தவர் என்பது அவருக்கே நன்றாக தெரியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே 10 ஆண்டு கால ஆட்சியிலே மிக சிறப்பான ஆட்சியை மாண்பு அம்மா அவர்களும் மாண்பு எடப்பாடி அவர்களும் செய்திருக்கிறார்கள். அதேதான் இன்றைய தினம் கல்வித்துறை அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் சொல்கிறார்கள். 7.5% என்பது இது ஒரு பெரிய புரட்சி என்பதை சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஆம், உண்மையிலே புரட்சி. இதுவரையிலும் தமிழ்நாட்டிலே வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு சட்டமன்றத்திலே எந்த முதலமைச்சரும் எனக்கு தெரிந்தேனே, நான் பல்வேறு புத்தகங்களை படித்தாலும் சரி சட்டமன்றத்தை தெரிந்தாலும் சரி எந்த முதலமைச்சரும் செய்யாத சாதனையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 7.5 பெற்றிருக்கிறார்கள். கவர்னரிடம் கோப்புகள் நிலுவையிலே இருக்கும் பொழுது முதலமைச்சருக்கு என்ற அதிகாரம் இந்திய அரசியல் சட்டம் 162 பிரிவின் கீழ் அதை பயன்படுத்தலாம் என்பதை தெரிந்து அந்த சட்டத்தை பயன்படுத்தி கோப்புகள் நிலுவையில் இருந்தாலும் 7.5% பெற்றுத்தந்த பெருமை மாண்புமிகு இதயதேவ புரட்சி தலைவி அம்மாவினுடைய தொண்டனாக இருந்து முதலமைச்சராக பணியாற்றிய எடப்பாடி பழனிசாமியை மட்டும் சார் இந்தியாவிலே எந்த முதலமைச்சரும் ஆணித்தனமாக சொல்றேன், எந்த முதலமைச்சரும் அரசியல் சட்ட அமைப்பு 162 பயன்படுத்ததே கிடையாது. ஸ்டேட் ஹேஸ் எக்ஸ்டெண்ட் டு பவர் ஆஃப் தி எக்ஸிகூட்டிவ் பவர். ஒரு முதலமைச்சர் கவர்னரிடம் கோப்புகள் நிலுவையில் இருக்கும் பொழுது அவரிடம் போய் கெஞ்சுவார்கள் ஒழிய இந்த முதலமைச்சர் கெஞ்சவே இல்லை. கோப்புகள் வந்தாலும் வராவிட்டாலும் நானே கையெழுத்து போடுறேன் என்று சொல்லி கையெழுத்து போட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் உள்ளுதவிக்கிறதுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது. அதை நிறைவேற்றி காட்டிய பெருமை எடப்பாடி பழனிசாமிக்கு உண்டு. இந்த சாலி நினைத்தாலும் முடியாது. யாரும் இந்தியாவில் எந்த முதலமைச்சராவது நான் இந்த இடத்திலிருந்தே சேலஞ்சு பண்ணேன் 162 பயன்படுத்தினால் சரித்திரத்தில் கிடையாது. அந்த அளவுக்கு நிலுவையிலே கவர்னர் கோப்பிலே நிலுவையிலே இருக்கும்போது ஒரு முதலமைச்சர் கையெழுத்திட்டால் அது எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் என்பதை ஆணித்தரமாக சொல்ல கடமைப்பட்டுகிறேன். நிர்வாக திறமை படைத்தவர். ஆட்சி தொடங்கியுடன் இந்த ஆட்சி இருக்குமா இல்லையா என்ற கேள்வியெல்லாம் வரும் பொழுது தனக்கு நிர்வாகம் இருக்கும் என்பதை நிரூபித்த ஒரே தலைவர் என்றால் 162 என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் 162 எந்த காலத்திலும் தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே வரலாற்று படைத்திருக்கிறது என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டுகிறேன். நம்முடைய கழகத்தினுடைய நிர்வாகிகள் நம்ம அன்பு எடப்பாடி அவர்களை அண்ணாச்சி காணாமண்ணாட்சி தலைமையிலே நாங்கள் மாணவர்களை அவர்களை வரவேற்பு அளித்து பாளையங்கோட்டையிருக்கக்கூடிய மண்டபத்திலே நிர்வாகிகளை வேட்பாளர் சந்திப்பார்கள். சார் வந்து பொறியியல் கல்லூரிக்கு அந்த 7.5% பெற்றுக் கொடுத்ததாக சொல்லி இது வரலாற்று சாதனைங்கிறாரு பள்ளிக்கல்வி அமைச்சர். பொறியியல் கல்லூரியில ஆண்டுதோறும் அதிமுக ஆட்சி காலத்திலேயே சரி தனியார்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த கல்லூரி 650 கல்லூரிகள் இருக்கு. இதுல 2 லட்சம் வேகன்சி தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. சேர மாணவர்கள் இல்ல. அதனால இதுல என்ன ஆளே சேர்றதுக்கு வர்றதுல போது ஒரு பொருள் வாங்கினால் ஒரு பொருள் இலவசம்னு சில மலிவான விளம்பரங்கள் வருது. அதை போல இது ஒரு மலிவான விளம்பரமே தவிர
மருத்துவ கல்லூரியில வந்து 411 பிள்ளைகளுக்கு எங்களுடைய அமைப்பு செயலாளர் டெல்லி பிரதிநிதி முன்னாள் அமைச்சர் இந்த குழுவினுடைய தலைவர் நெல்லை மாவட்ட தேர்தல் அதிமுக தேர்தல் பிடிப்பு தலைவர் சொன்னது போல மருத்துவ கல்லூரியில் 411 அரசு பள்ளிகளில் பயிலும் ஏழை மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பை இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் சிந்திக்காத அந்த சட்டத்தை பயன்படுத்தி நிறைவேற்றி கொடுத்தது அதுல இன்னைக்கு பொறியியல் கல்லூரியில் கொடுத்துட்டு இவங்க வேணும்னே அதுக்கு இலவசம்ங்கிறாங்க அது ஏற்கனவே சொல்லிட்டாங்க அஞ்சு வருஷம் ஆட்சி முடிஞ்ச பிறகு என்ன கடைசியில் இலவசம்னா அறநிலையத்துறை அமைச்சர் அழகா சட்டமன்றத்திலே சொல்லியிருக்காரு அனைவருக்கும் மொட்டை இலவசம் இதுவரையில் அங்கே ஒரு கடன் வழங்க வேண்டுமென்றால் முதல்ல தீர்மானம் போடணும் அந்த தலைவர் அந்த அங்கே இருக்கக்கூடிய எல்லா தீர்மானம் போட்டு அந்த செயலாளர் அந்த கூட்டுறவு சங்கத்தோட செயலாளர் நேரடியாக அந்த லோன் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யணும் அதுக்கு மேலே சூப்பர்வைசர் அதற்கு மேலாக ஆய்வு செய்யக்கூடிய அதிகாரிகள் அந்த சென்ட்ரல் பேங்க்லேருந்து அதிகாரிகளாக சென்று எடுத்து ஆய்வு செய்யணும் நிர்வாகிகளுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் வந்து இதுக்கு முன்னாடி திமுக சர்க்காரில் வந்து கிட்டத்தட்ட எல்லா பேங்குமே வந்து லாஸில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு 25 ஆண்டுகளுக்கு பிறகு அண்ணா திமுக என்னுடைய ஆட்சியில் தான் 25 ஆண்டுகளுக்கு பிறகு திருநெல்வேலி சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் லாபத்துக்கு வந்திருக்கு நட்டத்தை இது பண்ணி அது மூலம் லாபத்துக்கு வந்திருக்கு அதேமாதிரி சிவகங்கை லாபத்துக்கு வந்திருக்கு எல்லா பேங்கும் லாபத்துக்கு வந்தது அண்ணா திமுக ஆட்சியில் தான் இவங்க சொல்கிறத வந்து சட்டபூர்வமாக சந்திப்பாங்க நான் பார்த்துட்டு அதில் இன்னொரு விளக்கம் கூட்டுறவுத்துறை நியமனத்தில் வந்து 100% அண்ணா திமுக காரங்களை நியமிக்கல அது முறையா சட்டப்பூர்வமா தேர்தல் நடந்து நீதிமன்றத்தினுடைய முழு ஆணையை பெற்றதுனாலதான் இப்ப பதவி நீக்கம் பண்ண முடியல அந்த அரசு அத அவங்க ஹைகோர்ட்லயே வந்து அபிடேட் தாக்கல் பண்ணியிருக்காங்க முறையாக இந்த தேர்தல் கமிஷன்லயும் நீதிமன்றத்திலும் ஒப்புதல் பெற்ற காரணத்தினால் கூட்டுறவுத்துறையில பொறுப்புள்ள வெளியேற்ப முடியலன்னு இப்போ கூட்டுறவு பேரங்காடியில் ஒரு தவறு நடந்திருந்தா இப்போ அந்த தலைவராக இருந்தவர் அந்த பதவி அனுபவிச்சவர் இப்போ ஆளுங்கட்சிக்கு போயிருக்காரு இப்போ கூட்டுறவு பேரங்காடியில் தலைமை தவறு நடந்ததுன்னா அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இப்படி ஆட்கள் சில பேர் வெளியே போகிறாங்க கூட்டுறவுல வந்து எடப்பாடியாரோ அன்னைக்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர் இருந்த செல்லூர் ராஜ் இந்தந்த வங்கிக்கு இந்தந்தார் தலைவர்னு எதையும் நியமனம் பண்ணலை அதனால அது வந்து முறையாக தேர்தல் நடந்து அந்த தேர்தலில் வெற்றி பெற்றவங்களில் சில பேர் இப்போ ஆளுங்கட்சிக்கு கொண்டு ஒரு ஒரு சில பேர்கள் அந்த பதவியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு அல்லது பதவி காலத்தில் தவறு செய்யறதா அதுலேருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு காத்துருக்காங்க அதனால் கூட்டுறவு சங்கம் வந்து முதலமைச்சரும் அதிமுக தலைமையும் இருந்து நியமிக்கப்பட்ட இந்த அறங்காவலர் குழு நியமிக்கிற மாதிரி நியமனத்தில் வந்ததில் முறைப்படி தேர்தல் கூட்டுறவு சங்கத்தில் யார் உறுப்பினர்களாக இருந்தாங்களோ அந்த பட்டியல்படி முறையாக தேர்தல் நடத்தப்பட்டு இன்றைக்கு ஆளுங்கட்சியாக அன்றைக்கு எதிர்க்கட்சி அந்த திமுக கூட குறை சொல்ல முடியாத அளவுக்கு அந்த கூட்டுறவு தேர்தல் இப்போ நடத்தப்பட்டிருக்கு எடப்பாடியார் காலத்தில் முதலமைச்சராக இருந்த காலத்தில் அதனால் அந்த கூட்டுறவுத்துறையில் கவரிங் நகையை அனுபவிச்சிருந்துன்னு சொன்னால் ஒவ்வொரு உங்க அனைவருக்கும் தெரியாது பத்திரிகையாளர்களுக்கு தெரியாது உலகத்தில் எதுவுமே இல்லை கவரி அந்த நகையை வந்து சோதிக்கிறதுக்கு ஒவ்வொரு வங்கியிலையும் வந்து அந்த அப்சர்வர்கள் இருக்காங்க அது அவங்க சம்பந்தப்பட்ட வேலையை தவிர தலைவர் போய் இது தங்கமா கவரிக்கான எங்கேயும் ரோசி பார்க்கறது இல்லை மக்கள் சக்தியை மட்டும் நம்பி நிற்கிறோம் ரெட்டையில கீழே இருக்கிற ஓட்டு வங்கியில எந்த கோளாறும் இல்லை ரெட்டையில எப்பொழுதெல்லாம் ஆட்சி வாய்ப்பு இழந்திருக்குன்னா எங்க நாங்க ரெண்டா உடஞ்ச நேரத்துல அல்லது எங்கள்கிட்ட இருந்து ஒரு துரோக கூட்டம் வெளியே போய் ரெட்டையில ஓட்டை தொகுதிக்கு பிரிச்சதுல 46 தொகுதியில இன்றைக்கு ரெட்டையிலுடைய வெற்றியை அதிமுக ஆட்சியில் பலன் பெற்ற ஒரு குடும்பம் அதை துரோக வேலை செய்த காரணத்தினால் இன்றைக்கு ஆட்சி இழந்திருக்கிறோமே தவிர மக்கள் தீர்ப்பு அதிமுக பக்கத்தான் இருக்கு அது உங்களுக்கு தெளிவா தெரியும் 46 தொகுதியில குக்கர் வாங்கின ஓட்டினாலதான் ரெட்டையில தோத்துருக்கு அதனால திமுக ஒன்றும் 51% அவங்க கூட்டணி பெரும்பான்மை பலம் பெற்று ஆட்சிக்கு வரல இல்ல ஒரு கடுகு முனை அளவு கூட கருத்து வேறுபாடு இல்லாம அவர் எங்களுடைய குழு தலைவர் தளவாய் தலைமையில எல்லாரும் வந்து விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமா இருந்து 100% இணக்கமான முறையில மாவட்ட செயலாளருடைய வழிகாட்டுதலோட வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணி எல்லா வேட்புமனும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு எங்கேயும் இதுவரைக்கும் மாலை வரைக்கும் போட்டி வேட்பாளர்கள் அதி எங்கேயும் தாக்கல் பண்ணுறா இல்லை ஒன்று ரெண்டு இருந்ததுன்னா இந்த 48 மணி நேரத்துக்குள்ள அவங்களையும் நாங்கள் வீடு தேடி போய் சமானம் பண்ணி அவங்கள்ட்ட கட்சி நலனை எடுத்து சொல்லி அடுத்த வாய்ப்புக்கு அவங்களுக்கு உத்தரவாதங்களை சொல்லி அதை வித்திட்டா பண்ணதுக்கும் முயற்சிப்போம் இருந்தாலும் வாக்குகள் போடாதவங்க வந்து பஞ்சாயத்து தலைவர் மெம்பருக்கு வந்து பார்ட்டி சிம்பிள் கிடையாது யூனியன் கவுன்சிலர் மாவட்ட கவுன்சிலருக்கு மட்டும்தான் பார்ட்டி சிம்பிள் அதுல மக்கள் சுதந்திரமாக நியாயமாக ஓட்டு போட்டால் தேர்தல் அதிகாரியாக இருக்கவங்க தில்லுமுல்லு பண்ணாமல் இருந்தால்
எங்க குழு தலைவர் தளவாய் சொன்னது போல 100% வெற்றி ரெட்டலைக்கு தான்.